வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம ஊரும் பெயரும் இதில் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஊர் எது தெரியுமா இந்த சென்னை மாநகரிலே புகழ்பெற்ற நூற்றி எட்டு சிவாலயங்கள் இருக்குது அதில் ஒரு சிவாலயம்தான் ஆதிபுரீஸ்வரர் அவர் எங்கே இருக்கார் தெரியுமா திருவற்றியூரில் திருவற்றியூர் மண்ணெல்லாம் திருநீர் தான் அப்படிப்பட்ட திருவற்றியூருக்கு எதனால் ஒற்றியூர் அப்படின்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த ஊர் வரலாறாலும் புராணத்தாலும் சங்க இலக்கியத்தாலும் சித்தர்கள் பலர் இந்த இடத்துல பிறந்தாங்கங்கிறதுனாலையும் அருளாளர்கள் பாரம்பரியமாக தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு வந்தாங்க அப்படிங்கிறதுனாலையும் நிறைய சித்தர்களின் ஜீவ சமாதியை இந்த இடம் கொண்டுள்ளதாலையும் ஏன் இன்னைக்கு மிகச்சிறந்த கோயில் நகரமாகவும் தொழில் வர்த்தக நகரமாகவும் இந்த இடம் விளங்குதுன்னா சும்மாவா தமிழ் இலக்கண நூலை தொல்காப்பியர் எழுதினார் அதே போல சமஸ்கிருத இலக்கண நூலை வகுத்தவர் யார் தெரியுமா பாணினி அவர் திருவற்றியூரில் தாங்க பிறந்தார் இப்படி திருவட்டியூருக்கு நிறைய சிறப்பு இருக்கு அதே மாதிரி முன்பு மாந்தா அப்படிங்கிற அரசன் இந்த ஊர்களுக்கு வரியெல்லாம் நிர்ணயிச்சிருக்காரு அப்படி வரிகளை நிர்ணயித்த அந்த மன்னன் ஒற்றையூர் நீங்களாக அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருக்கார் அதாவது கொழுந்தோட ஊருங்க அந்த ஊர் அதனால் அதுக்கு வரி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஊர் எப்பேற்பட்ட ஊராக இருக்கும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்புறம் நமது ஐயா வல்லலார் பட்டினத்தார் இப்படி நிறைய பேர் இந்த திருத்தலத்தை வச்சு பாடல் பாடியிருக்காங்கன்னா இந்த திருத்தலம் மிகுந்த சிறப்புள்ளதாக தானே இருக்கும் தமிழ்நாட்டில் மதுரை காஞ்சிபுரம் அப்படின்னு பழமையான நகரங்களில் ஒரு நகரம் எது தெரியுமா இதோ இந்த திருவற்றியூர் தாங்க இந்த பழமையான் காரணமாக தான் இந்த ஊரை முதன் முதலில் தோன்றிய ஊருன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஊருக்கு ஆதிபுரி அப்படிங்கிற பேர் இங்கு வடிவுடையம்மன் சமேதராக தியாகராஜ சுவாமி அருள் புரிகின்றார் அவருக்கு திருவொற்றீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அந்த இறைவனின் திருப்பெயரால தான் இறைவனின் திருப்பெயரால தான் இந்த ஊருக்கு திருவற்றியூர் அப்படின்னு பேர் வந்ததாக தலப்புராணம் சொல்லுது அது மட்டும் இல்லைங்க ஊழியை மேலே வரவிடாமல் இங்குள்ள இறைவன் தடுத்து விட்டான் அதாவது அழியாம தடுத்து விட்டதுனால அந்த ஊருக்கு அது மேலே வரவிடாமல் ஒற்றியதால் ஊழியை மேலே வரவிடாமல் இங்குள்ள இறைவன் தடுத்து விட்டார் அது மேலே வரவிடாமல் ஒற்றியதால் இந்த ஊர் ஒற்றியூர் அப்படின்னு ஆயிடுச்சான் பாடல் பெற்றதுனால திருவற்றியூர் அப்படிங்கிற திருநாமம் பெற்றதாகவும் கூறுவாங்க பல சிறப்புகளை பெற்ற திருவற்றியூர் திருத்தலம் மிக தனித்துவமானது அப்படியே திருவெற்றியூருக்கு போனால் நமது பட்டினத்தாரையும் பார்க்கலாம் நமது ராமலிங்க சுவாமிகளுக்கு முருகர் காட்சி கொடுத்த திருக்கண்ணாடி அங்கே இருக்கின்றது அதையும் பார்க்கலாம் பாடகச்சேரி ராமலிங்க அடிகளாரையும் பார்க்கலாம் ரோம மகரிஷியின் ஜீவசமாதியை பார்க்கலாம் இன்னும் எண்ணற்ற பேரோட ஜீவசமாதி தனித்துவமான சிறப்புகளை பெற்றது திருவற்றியூர்